ரஷ்யால நடக்க இருக்கிற பிஃபா வேர்ல்ட் கப் போட்டிகள் அடுத்த மாசம் 14 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த போட்டிகள்ல மொத்தம் 32 டீம் 8 பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த போட்டிகளை இந்திய நேரப்படி எப்போ பார்க்கலாம்னு எல்லாருக்கும் பெரிய குழப்பமாவே இருக்குது. பிஃபா வேர்ல்ட் கப் தொடர் ரஷ்யால ஜூன் 14 ஸ்டார்ட் ஆகி ஜூலை 15 வரைக்கும் நடக்க இருக்குது. இதுல போட்டி நடத்துற ரஷ்யாவை தவிர மற்ற 31 டீமும் பல்வேறு தகுதி சுற்று போட்டிகள் மூலமா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. மொத்தம் 62 போட்டிகள் நடக்க இருக்குது. இதுல 4 டீம் கொண்ட பிரிவுகளா மொத்தம் 8 பிரிவுகள் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு டீமும் அந்த டீம்ல இருக்கிற மற்ற டீம்கள் கூட மோதணும். இதுல ஒவ்வொரு டீம்லயும் முதல் 2 இடத்து பிடிக்கிற டீம்னு மொத்தம் 16 டீம் அடுத்த கட்ட நாக் அவுட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகும். அதுல வின் பண்ற 8 டீம் காலிறுதிக்கு முன்னேறும். இதுல லீக் போட்டிகள் வர ஜூன் 14 ஸ்டார்ட் ஆகி ஜூன் 28 வரைக்கும் நடக்க இருக்குது. அதன் பின்னால நாக் அவுட் ரவுண்ட் ஜூன் 30 ஸ்டார்ட் ஆகுது. காலிறுதி போட்டிகள் ஜூலை 6 மற்றும் 7 தேதிகளிலும், அரையிறுதி போட்டிகள் ஜூலை 10 மற்றும் 11 தேதிகளிலும் நடக்க இருக்குது. செமிஃபைனல்ல வின் பண்ணி ஃபைனலுக்கு வர டீம் வர ஜூலை 15 தேதி ஃபைனல்ல மோதும். இதுல ஏ பிரிவுல ரஷ்யா, சவுதி அரேபியா, எகிப்து, உருகுவே போன்ற நாடுகள் இருக்கு. பி பிரிவுல போர்ச்சுகல், ஸ்பெயின், மொராக்கோ, ஈரான் போன்ற நாடுகள் இருக்கு. சி பிரிவுல பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, பெரு, டென்மார்க் ஆகிய நாடுகள் இருக்குது. டி பிரிவுல அர்ஜென்டினா, ஐஸ்லாந்து, குரேஷியா, நைஜீரியா ஆகிய நாடுகள் இருக்குது. இ பிரிவுல பிரேசில், சுவிட்சர்லாந்து, கோஸ்டாரிக்கா, செர்பியா. எஃப் பிரிவுல ஜெர்மனி, மெக்சிகோ, ஸ்வீடன், தென்கொரியா. ஜி பிரிவுல பெல்ஜியம், பனாமா, துனிஷியா, இங்கிலாந்து ஆகிய நாடுகள் இருக்குது. கடைசியா ஹெச் பிரிவுல போலந்து, செனகல், கொலம்பியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் இருக்குது. அதே போல வேர்ல்ட் கப் போட்டிகள் எல்லாத்தையும் சோனி டிவி நேரடியா ஒளிபரப்பு செய்து இந்த போட்டிகள் எல்லாம் இந்திய நேரப்படி பெரும்பாலும் ஈவினிங் 5:30, 6:30, சில நேரங்களில் நைட்டு 11:30 மணிக்கெல்லாம் போட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.